Hello friends, welcome to my channel Manos Lifestyle again. Very happy to see you all. And iniki vandu ungalku romba useful ana oru vishayam dhaan ungaloda share panna poren. Enna paathinga wardrobes arrange pandrathu. Wardrobes vandu ellarkum ovvorutharum ovvoru vidhamana wardrobes vechirpinga, like steel bureau vechirpinga, wooden la vechirpinga, selavanga ungaloda ரெடிமேடாக பண்ணியிருப்பீங்க. வேட்ரோப்ஸ் வந்து நீங்களே உங்களோட விருப்பத்துக்கு எதுவாக செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் உங்களோட விருப்பத்தின்படி இருக்கும். இருந்தால் கூட நம்ம எப்படிப்பட்ட வேட்ரோப்ஸ் நம்ம வந்து வச்சுருந்தாலும் நம்ம அதை எப்படி ஸ்பேசியஸாக அதை மாற்றணும், எப்படி நம்ம ஸ்பேசியஸாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அவ்வளோதான். இது வந்து இந்த வேட்ரோப் பார்த்திங்கன்னா இது 3-door வேட்ரோப். இது என்னோடய ஓன் சிஸ்டரோடது, அவளோட வேட்ரோப் இது. ஆல்ரெடி நான் எனக்கு வந்து ஸ்டீல் பீரோ தான் நான் வச்சுருக்கேன். ஸோ நான் அது உங்களுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமித்தேன். இது வந்து பாருங்கள் அவன் எவ்வளோ கிளம்சியாக வச்சுருக்கான்னு சொல்லிட்டு கேட்டால் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு வேட்ரோப் கூட வாங்கிட்டா. அப்போ நான் சொன்னேன் இதில் கூட இன்னும் எவ்வளோ திங்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். சரி, ஓகே, பை த வே உங்களுக்கும் அதை காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம போதுங்கிற அளவுக்கு நம்ம வாங்கிட்டே தான் இருப்போம். இது போதும், இதோட வாங்க வேண்டாம் அப்படிலாம் நம்ம நினைக்கவே மாட்டோம். ஏதோ ஒரு மாடல் வந்தாலும் சரி, என்ன ஒரு இது வந்தாலும் சரி, அடுத்ததுக்கு மேலே நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் போய்கிட்டே தான் இருக்கும். இப்போ இவளும் பார்த்திங்கன்னா இவள் வந்து ஐடியில் இருக்கிறா, ஃபுல்லாக வந்து டாப்ஸ் மாத்திரம்தான் போடுவாள். ஃபுல்லாக வேறு சாரீஸ் எல்லாம் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாள், ஃபுல்லாக டாப்ஸு அந்த மாதிரி தான் போடுவாள். அவள் ஃபுல்லாக சுருட்டி சுருட்டி அவளுக்கு டைமும் இல்லை, ரெண்டாவது அதை வைக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் அப்படியே வச்சுருக்கிறாள். ஸ்பேஸ் இல்லைன்ட்டு நான் வந்து இப்போ அதெல்லாமே வெளியே எடுத்துகிட்டு அவளுக்கு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறேன் ஸ்பேசியஸாக. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணேன். கொலின் வச்சு க்ளீன் பண்ணாலும் சரி, நீங்கள் வெறும் தண்ணி வச்சு க்ளீன் பண்ணாதீங்க, அது ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஸ்மெல் வரும். அதே மாதிரி இந்த பேப்பர்ஸ் போடுவாங்க சில பேர், பேப்பர்ஸ் போடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் நீட்டாக அப்படியே உட்காராது மெட்டீரியல். ஸோ நான் அது வந்து நான் என்னோடய இதுக்கு போட மாட்டேன் எப்போவுமே. இதில் அப்படி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் தெரியுமா, ஒரு ட்ரெஸ்ஸை உருகும் போது அந்த பேப்பர் வந்து அங்கே எங்கேயும் நகரும். ஏன்னா கீழே வந்து ரொம்ப உங்களுக்கு வலுவலுப்பான ஒரு மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேப்பர் அதில் அப்படியே ஸ்டேபிளாக நிற்காது. நம்ம வேணால் லைனர் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம், அப்படி போட்டால் வேணால் நம்மளுக்கு வந்து இருக்கும். நீ பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணாமல், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா அதுக்குள்ளே வைக்கும்போது நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு தெரியாது. ஸோ நான் வந்து என்ன சொன்னேன், ஒரு ஸ்ட்ரைட் ஆஃபாக மடிச்சுக்கோ, உன்னோட வார்ட்ரோப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி நம்ம மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா உனக்கு வந்து பின்னாடி வந்து எந்த இதுவும் வைக்க வேண்டியதில்லை, ஒரே மெட்டீரியலாக வச்சுக்கலாம். லைக் இந்த பாருங்க, நான் வச்சு காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த எட்ஜ் வர இருக்கும். நம்ம வந்து ஒரு பின்னாடி வந்து மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து வைக்க மாட்டோம். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது பின்னாடி இருக்குங்கிறது நம்மளுக்கு அந்த கன்ஃபியூஷன் வராது, நம்ம குலைக்க மாட்டோம், நீட்டாக இது இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பீரோவோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரியும் ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் உங்கள் கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பழகிக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு நிறைய திங்ஸ் வைக்கலாம். ஃபோல்டிங்கை நீங்கள் வந்து கம்மி பண்ண அவங்களுக்கு வந்து அதுக்கு மேலே நிறைய மெட்டீரியல்ஸ், இப்போ 10 ட்ரெஸ் வைக்கிற இடத்துல 20 ட்ரெஸ் வைக்கலாம். ஸோ நானும் அந்த மாதிரி அவளுக்கு ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் வைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா சில பேர் லெகின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு இந்த பார்த்தீங்களா, இப்போ பின்னாடி வச்சுருக்கிறா, மேலே உள்ள ட்ரெஸ்ஸை தான் வந்து அடிக்கடி போடுறதுக்கு தோணும், பின்னாடி என்ன இருக்குன்னே நம்ம மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபோல்டிங் மெத்தட் நான் கொடுத்துருக்கேன். எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள் எல்லாத்தையும் தூக்கி நான் வெளியில் போட்டுட்டேன். போட்டுட்டு நான் நீட்டாக வந்து வைக்க போகிறேன். முக்கியமான ஒரு விஷயம், ரெண்டாவது டிப் பார்த்தீங்கன்னா வேர்ட்ரோப்ஸ் மட்டும் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணாதீங்க, பெஸ்ட் அதுதான் சரிங்களா. வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணாதீங்க. நான் இப்போ ஓரளவு எல்லாமே நான் வச்சிட்டேன், உங்களுக்கு நான் எப்படி வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து மேல் செல்ஃபில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். சைடில் வந்து இந்த சைடு வந்து அனார்கலி ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் குர்த்திஸ் வச்சுருக்கேன், அது வந்து உங்களுக்கு ஃபோல்டிங் சின்னதாக தான் வரும், அது வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேயான் குர்த்திஸ் எல்லாம் இந்த பக்கம் வச்சுருக்கேன். அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா லெகின்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன். அப்புறம் கீழே வந்து
அதுவும் கொஞ்சம் ரேயான்லேயே நிறைய ஃப்ளேயர்ஸ் இருக்கிற ட்ரெஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் செப்பரேட் பண்ணி அதெல்லாம் தனியாக நான் வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மேலே ஷார்ட் டாப்ஸு, ஜெர்கின்ஸ், அதெல்லாம் வந்து தனித்தனியாக நான் வச்சுருக்கேன். நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். சாரீஸ் வந்து மோஸ்ட்லி வந்து என்ன யூஸ் பண்ண மாட்டாள், கொஞ்சம் தான் சாரீஸ் வந்து நான் வச்சுருப்பா. இதெல்லாம் கொஞ்சம் ரெடிமேட் ப்ளவுசஸ். மேலே உள்ளதில் வந்து அவளோட ஹஸ்பண்டோட கோட்டு அப்புறம் இதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் நான் அப்படியே வச்சிட்டேன், அதை நான் டிஸ்டர்ப் பண்ணலை, அது நீட்டாக தான் இருந்தது, அப்படியே வச்சிட்டேன். அப்புறம் இந்த செல்ஃபில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய கிளிப்பிங்ஸில், ஸோ அதெல்லாம் வந்து நீட் பண்ணி அதை அப்படி அப்படி செப்பரேட்டாக வச்சுட்டேன். ப்ளவுஸ் ஃபோல்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதே மாதிரி நைட்டிஸ் இன்ஸ்கர்ட்ஸ் இதெல்லாம் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு அனார்கலி ஃபோல்ட் பண்ண எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஏன்னா அனார்கலியில் வந்து நிறைய ஃப்ளேயர்ஸ் இருக்கும், லைக் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ளேயர்ஸ் இருக்கும், கசங்கவும் கூடாது. ஏன்னா நம்ம ஒரு அவசரத்துக்கு வெளியில் கிளம்புறோன்னா டக்குன்னு அந்த டைம் அயன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம ஃபோல்டிங்லேயே வந்து நீட்டாக அந்த சுருக்கெல்லாம் எடுத்து விட்டு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை வியர் பண்ணும்போது சங்கடம் இல்லாமல் வியர் பண்ணலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது மேலே உள்ள அந்த பார்ட், அந்த ஹிப் வரைக்கும் உள்ள பார்ட்டை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணுறோம். பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா சுருக்கி இருக்காது. நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் அவ்வளோ ரிஸ்க்கு, ரொம்ப கசங்காமல் இருக்கும், லைட்டாக இருக்கும், ஆனால் ரொம்ப கசங்காமல் இருக்கும். இந்த கையை வந்து ரெண்டு பக்கமும் உள்ளுக்குள்ளே உள்புறமாக வச்சு மடிச்சிருங்க. பாருங்கள் இந்த மாதிரி. அதுக்கு பிறகு இது அப்படியே ஃபோல்டிங் ஹரிசாண்டலாக என்ன பண்ணுறோன்னா நம்ம அப்படியே இதை வந்து ஃபோல்ட் பண்ணுறோம். பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீட்டாக வந்து அந்த சுருக்கம் இல்லாமல் கொஞ்சம் எடுத்து விட்டு அப்படி நீட்டாக கை வச்சு லைட்டாக தேய்ச்சிட்டு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா நம்மளோட நம்ம இருக்கிற இடம் மட்டும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸுமே வந்து நீட்டாக இருந்தால் நம்மளுக்கு மனசு திருப்தியாக இருக்கும் கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அகெயின் இதை வந்து இன்னொரு ஃபோல்டிங்கை நம்ம மடிக்க போகிறோம். சி, இப்போ இது எவ்வளோ பெரிய ஃப்ளேயர்லாம் இருந்தது, ஃப்ளேயராக இருந்தது இது. அந்த ஃப்ளேயரே இல்லாமல் பாருங்கள் நான் எவ்வளோ சுருக்கமாக மடிச்சிட்டேன். சுருக்கும் இல்லாமல் ஸ்பேஸை வந்து ரொம்ப அடைக்காமல் ரொம்ப குண்டாக இல்லாமல் நீட்டாக வந்து நீங்கள் எப்போவுமே அப்படி தான் உங்களுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணும்போது நல்ல ஒரு பெட்லேயோ இல்லை ஏதோ உங்களுக்கு எந்த டேபிளோ ஏதோ ஒன்று அதில் வந்து நல்லா உங்களுக்கு அழகாக விரித்து வச்சு அயன் பண்ணுங்கள். கையில் வச்சு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அந்த சுருக்கத்தோட சுருக்கமாக இருக்கும், நீட்டாக இருக்காது ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இவளோட வார்ட்ரோப்பில் இந்த மாதிரி வச்சா தான் வந்து கரெக்டாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி இந்த வெர்டிக்கலாக நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். இதை இன்னமும் கூட ஃபோல்ட் பண்ணலாம். இப்போ லைக் இந்த பாருங்கள் இந்த மாதிரி கூட ஃபோல்ட் பண்ணி சின்னதாக கூட மாற்றிடலாம். இப்போ நம்ம ட்ராவலிங்லாம் போகிறோன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு ட்ரலியில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ இவளோட வேட்ரோப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு இது வந்து கொஞ்சம் ஹெவி, இப்போ இது ஒரு லைட்டான ஒரு அனார்கலி நான் மறுபடியும் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிச்ச ட்ரெஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது, ஸோ வெயிட்டும் கூடாது, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் அந்த மாதிரி தேய்ச்சி விட்டு பண்ணணும். இது வந்து பியூர் காட்டன், ரொம்ப சாஃப்டான கிளாத் இது. ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் லைட்டாக இது பண்ணாலே அப்படியே நின்றுக்கும், ஸ்டிக்கியாக நின்றுக்கும். ஸோ அந்த மாதிரி நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி மேலே உள்ள பார்ட்டை உள்புறம் திருப்புங்க, ரெண்டு கையவும் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி உள்ளே வச்சுருங்க. சி, இந்த மாதிரி அந்த பக்கம் கையவும் எடுத்து உள்ளே வச்சுருங்க. எப்போவுமே எந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்குமே எந்த நாட் இருந்தாலும் நாட்டை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி உள்புறமாக வச்சுருங்க, சரியா? அப்படி வச்சுட்டு இப்போ ஹரிசாண்டிகலி நம்ம அதை திருப்பி போட்டிருக்கோம். திருப்பி போட்டுட்டு அகெயின் இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங், இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணி லைட்டாக கொஞ்சம் கை வச்சு இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், மறுபடியும் இதை இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணுறோம். ஏன்னா இது கொஞ்சம் அகலமாக இருக்குது, ஸோ நம்ம அந்த ஸ்பேஸ்க்கு ஈக்குவலாக கொண்டு வரணும்ல, அதனால் நான் வந்து இதை மூணாக மடிச்சிட்டேன். மூணாக மடித்து இப்போ மறுபடியும் இதை வெர்டிக்கலி பண்ணுறேன். எஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு நான் ஃபோல்ட் பண்ணலை, அந்த மாதிரி அந்த ஃபோல்டிங் கிடச்சிருச்சு. அனார்கலி வந்து நீங்கள் எப்போவுமே ஃபோல்ட் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள், ஏன்னா ஃப்ளேயர்ஸ் இருக்கும், அப்போ வந்து உங்களுக்கு ஸ்பேஸே கிடைக்காது, பெருசாக குண்டாக இருக்கும் நம்ம மடித்து வச்சா கூட. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அப்புறம் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லெகின்ஸ் நான் ஃபோல்ட் பண்ண சொல்லித்தரேன். சில பேர் வந்து அதை அப்படியே நல்லா சுருட்டி 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 வச்சுருவீங்க. சுருட்டி அப்படி நான் என் ஃப்ரெண்டே பண்ணியிருக்கேன், நான் பார்த்துருக்கேன், சுருட்டி சுருட்டி அப்படியே வச்சுருவா. ஸோ அந்த மாதிரி எனக்கு அது எனக்கு வந்து அது பிடிக்கல. சுருட்டி வைக்கிறது என்ன எப்படி இருக்கும் அப்படின்ட்டு என் சிஸ்டர் கூட சம்டைம்ஸ் வந்து சுருட்டி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருப்பா நகன்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அது வந்து ஒரு வேர்ட்ரோப்பில் வைக்கும் போது ஒரு நீட்னஸை கொடுக்குங்கிறத என்னால் சொல்ல முடியல. ஸோ இந்த மாதிரி நான் வந்து இப்படி தான் ஃபோல்ட் பண்ணுவேன். இதை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு அப்புறம் அந்த லெக் பீஸை வந்து உள்ளக்குள்ளே போட்டுட்டு அவ்வளோதான். அகெயின் அண்ட் அகெயின் ஒரு ஃபோல்டிங். ஓகேயா, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்குவேன். ஃபோல்ட் பண்ணிட்டால் இது கூட நீட்டாக தானே இருக்குது, எதுக்கு வந்து சுருட்டி சுருட்டி வைக்கணும் அப்படின்ட்டு எனக்கு அவளை சத்தம் போட்டேன் நான். இப்போ பாருங்கள், நான் இப்போ ஃபுல்லாக லெகின்ஸ் நான் வந்து அதில் வச்சுருக்கேன். நீட்டாக தானே இருக்குது. இப்போ கொஞ்சம் பலோசோஸ் கூட நான் மடித்து வச்சுருக்கேன். அதுவுமே அந்த அந்த மெத்தடில் தான் மடித்து மடித்து நான் வச்சுருக்கேன். எதுக்கு சுருட்டி வைக்கணும், இதுவுமே கம்மியாக தானே ஸ்பேஸ் எடுக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லெகின்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. டாப்ஸ் ஒரு பக்கம், இந்த பக்கம் வந்து உங்களுக்கு கம்மியான இடம் இருந்ததுன்னா அந்த பக்கம் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் குர்த்தி அப்புறம் ஷார்ட் டாப்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் நீங்களே உங்களுக்குள்ளே ஐடியாஸ் பண்ணி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு நான் சாரீ ஃபோல்ட் பண்ண சொல்லித்தரேன். சாரீ வந்து பொதுவாக ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு மாதிரி மடிக்கணும். இப்போ வந்து இப்போ நான் இதில் வந்து ஒர்க் சாரி எடுத்திருக்கேன், சரியா? ஒர்க் சாரீஸில் வந்து இது கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க்கு. இந்த சீக்வன்ஸ் ஒர்க் சாரீஸ் வந்து நீங்கள் இன்னொரு ஒர்க் சாரீஸ் செக்ஷனில் தான் நீங்கள் வைப்பீங்க. அப்படி வைக்கும்போது இன்னொரு சாரியை டேமேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன், இந்த சாரியோட அந்த பதிஞ்சு அப்படி பதிஞ்சு பதிஞ்சு அந்த ஒரு இன்னொரு இன்னொரு சாரீ வந்து அப்படி டோட்டலாக கசங்கின மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இதை வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் சாரீ பேக்ஸ் இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் ஸ்டோன் ஒர்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு சாரீ கவர்ஸ் நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். வந்து ஃபோல்டிங் வந்து நார்மல் ஃபோல்டிங் தான். இப்போ நீங்கள் வந்து சாதாரண சிந்தட்டிக்கோ இல்லை வேறு சாரியோ இருந்துச்சுன்னா நீங்கள் இது மூணாக மடிச்சிக்கலாம். இப்போ இந்த சீக்வன்ஸ் ஹவி ஒர்க் சாரீஸ் வந்து நீங்கள் லூஸாக தான் மடிக்கணும். இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங்கில் தான் நீங்கள் வைக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் அந்த பதியாது, உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி நான் ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து அமேசான் ப்ராடக்ட்ஸில் நான் காமிச்சிருந்தேன். இந்த கவர் நான் அமேசானில் வாங்கினது தான், 34 ரூபீஸ் ஒரு கவரு, அதில் வாங்கினது தான். அதில் இப்போ நான் வச்சிட்டேன். இப்போ எல்லா ஒர்க் சாரீஸுமே வந்து நான் வந்து இந்த மாதிரி கவர்ஸில் தான் வச்சுப்பேன். மற்ற சாரீஸ்லாம் வச்சுக்க மாட்டேன். பட்டு சாரீஸ், பட்டு சாரீஸ்க்கு வந்து காட்டனில் வச்சுருக்கேன், காட்டன் பேக்கில். இது வந்து இந்த மாதிரி நல்ல ப்ரீத்து, ஃபுல்லுமே பிளாஸ்டிக் இருக்கக்கூடாது, ஃபுல்லுமே ஓவன்ஸ் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி மெட்டீரியல் பார்த்து நீங்கள் வாங்குங்க. எப்போவுமே சாரீஸ் வந்து ஃபைபர்ஸ் வந்து நல்லா ப்ரீத் பண்ணணும். சும்மா நீங்கள் அடைச்சி பீரோலேயுமே எதுலேயுமே சரி டைட்டாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஃபைபர்ஸ் ப்ரீத் ஆகாது, அப்போ அந்த ஸ்மெல் வரும், அப்புறம் சீக்கிரம் இத்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது கிளாத்ஸ் எல்லாம். ஓகேயா, சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் பிளவுஸ் ஃபோல்ட் பண்ண சொல்கிறேன். பிளவுஸ் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் டபுள் ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. நாட்டை வந்து டைட் பண்ணி நல்லா எப்போவுமே, ஈவன் வாட் எவர் ட்ரெஸ் யூ ஆர் வியரிங், நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ப்ளவுஸை. இப்படியும் பண்ணலாம், நீங்கள் இதை விட சின்னதாக கூட மடிச்சிக்கலாம், இப்படி கூட மடிச்சிக்கலாம். இப்படி நீங்கள் மடித்து, நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி சாரீ பேக்கில் அப்படியே செட் செட்டாக வச்சுருவேன். சாரீ அந்த ப்ளவுசஸ் வந்து நான் என்றைக்குமே தனியாக வைக்கவே மாட்டேன். ரெடிமேட் ப்ளவுசஸ் மட்டும்தான், இப்போ நம்ம கான்ட்ராஸ்ட்டாக நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ளவுசஸ் மட்டும்தான் நான் வந்து தனித்தனியாக வைப்பேன். மற்றபடி எல்லா சாரீஸ்க்குள்ள ப்ளவுஸுமே செட்டாக அப்படியே அதோட செட்டாக உள்ளே வச்சுருவேன். ஏன்னா போகிற அவசரத்துக்கு வந்து ஹரிபரியாக நம்ம கிளம்புவோம், அந்த டைம் தேடிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் செட்டாக வச்சுருவேன். இப்படி தான் வந்து நான் ஃபோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அண்ட் என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு பிடிக்கலங்கிறது என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. பை பாய்.